இன்னைக்கு சோத்து கத்தால எடுத்து இதில் நிறையா மருத்துவ குணம் இருக்குது, அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கத்தால பிடுங்குறீங்களா, இதில் அப்படி என்ன தான் இருக்குது? கண்ணே, இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. இதில் வயிறு புண்ணு நிறையா, இது வைத்தியம் சித்த வைத்தியம், இது ஜென சித்த வைத்தியத்துக்காவது. இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்டா நல்லா வயிறு பசி எடுக்கிறது, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதில் பாரு, இது மேலே தொலும்பி எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற சோத்தை எடுத்து இது புழிஞ்சு இதை நாம் எப்படி சாப்பிட போகிறோன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்படி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா தான் இதை வந்து இப்போ இதை மேலே கரெக்டாக தொழுவி அப்படியே எடுத்துடணும். இது என்ன கத்தால பெருசாக இருக்கும். இது வந்து இப்போ தான் சிறு கத்தால, கிடைக்கல பெரிய கத்தால. இந்த பசுறு வராது எடுத்தா தான் கசகாத இருக்கும், அதுக்கு தான் இதை எடுக்கிறோம். பசுறு வரக்கூடாது. இதை ரெண்டாக பிறந்து விட்டு மாடு தண்ணி குடிக்கலனா உப்புகள் அதில் போட்டு காட்டினா பசு மாடு நல்லா தண்ணி குடிக்கும். இது பசு மாட்டுங்களுக்கும் உதவும், மனுஷனுக்கும் உதவுது. இது நிறையா சித்த வைத்திய டாக்டர்களை கேட்டிங்களா, இதில் எத்தனை மருத்துவ குணம் இருக்குதுன்னு அதைய கரெக்டாக சொல்லுவாங்க. எங்கள் அப்பா காலத்திலேருந்து இதை வயிறு புண்ணுன்னாக்கா இது கொடுப்பாங்க. குடித்தா இதை புளிஞ்சு விட்டு குடித்தோமா ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஒரு அரை கிளாஸ் குடித்தோமா வயிறு புண்ணெல்லாம் எப்படியே காணாத போயிடும். பாரு, நிறைய வீட்டில் இது கந்திச்சதுக்காக உயிரோட வேறோட புடிஞ்சாந்து வீட்டுக்கு முன்னே கட்டியிருப்பாங்க. இது வந்து குமரின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தாழை வந்து சில தெரிஞ்சவங்க வந்து குமிரி, இது அப்படியே வாடாத வழங்காத அப்படியே இருக்கிறதுனால இது குமிரின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தாழைக்கு நிறையா வைத்தியங்கள் இருக்குது. இதனால் வந்து சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது. இப்போ இது நான் சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்க, இது வலை வலைன்னுக்குது, இது வந்து நம்ம சாப்பிடக்குள்ள கசக்காதா? இப்போ பாருங்கள், அந்த வலை வளப்பை எப்படி எடுக்கிறேன்னு தண்ணியில் விட்டு நல்லா கழுவிக்கணும். ரெண்டு சாரம் மூணு சாரம் இப்படி கழுவுறோமா பாரு, இந்த பசின்னு இந்த வலை வளலாம் போயிடும். இந்த வலை வளப்பு போனாக்கா கசக்காது. இது நல்லா ரெண்டு மூணு சாரம் தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவிக்கணும். அந்த வலை வலைலாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். வலை வளப்பு இப்போ பாருங்கள், அப்படியே நொங்கு மாதிரி பார்த்தீங்களா, இந்த வலை வளப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை வந்து இப்போ எப்படி நாம் சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். என்னடா கத்தாலே அறுத்தோம், இது வந்து எப்போடா சாப்பிட்றது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ சித்த வைத்திய கடையில் சித்த வைத்திய கடையில் போய் கேட்டிங்களா, கடுக்கா பவுடர், கடுக்கா பவுடர்னு கேட்டிங்களா, இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருப்பாங்க. கடுக்கா பவுடர்லாம் அப்படின்னா என்ன? கடுக்கா பவுடர்லாம் அது ஒரு ஒரு அது ஒரு மூலிகை கொட்டை, அதனால கடுக்கான்னா அது எப்பசோடு இருக்கும். அது சித்த வைத்திய கடையில் கிடைக்கும், அது வாங்கி கூட நாம்மளே அரைச்சிக்கலாம். நம்பிக்கை இல்லைன்னா இது கடுக்கா பவுடரா அப்படின்னு நம்பிக்கை இல்லைன்னா, இல்லைனா
கடுக்காய் பவுடர்னா அதை அரைச்சி கொடுப்பாங்க. இது வந்து 50 கிராம், இது வந்து 20 ரூபா. இது மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா இப்போ இதை கட் பண்ணி இப்போ நம்ம இது மேலே தூவி விடுறோம். அம்பாவுக்கு அதிகமாகவும் தேவையில்ல, ஓரளவுக்கு போட்டு தூவி விடுறோம். தூவி விட்டு இப்போ அது அப்படியே இதாகிதா வெள்ளை வேஷ்டி. இது அப்படியே கசக்கி விட்டு கசக்கி விட்டு அப்படியே புளிய புளிய பூரா சாரா வந்துடும். அதில் அப்படியே நச்சுக்கிட்டு புளியும் பார்த்தியா, நல்லா சாரெலாம் வந்துடுச்சு. இதுதான் துப்பி. இதே இன்னும் நல்லா பெரிய கத்தாழை இருந்தால் ஏகப்பட்ட சாறு வரும். ஒன்றும் இல்லை, கசகரலா சும்மா தொகுத்து இருக்குது. பாக்கு மேலே போட்டு வெத்தலை போட்டு மிளகெல்லாம் தொகுத்துக்கு மாதிரி பாக்கு வரும்ல, அது மாதிரி தொகுத்து இருக்குது. இது ஆறு வேணாலும் சாப்பிட்லாம். இது வயிறு புண்ணு நல்லா பசி எடுக்கும். நல்லா காலையில் வெறும் பழத்தில் ஒரு அரை டம்ளர் குடிச்சுட்டா எந்த குழந்தைங்களுக்கும் குடிக்கலாம் கொடுக்கலாம். பெரியவங்க பேரெல்லாம் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து யார் வேணாலும் இது என்னடா இது தசமாலுமான்னு நீங்கள் நினைப்பீங்க. இது செஞ்சு ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு குடிச்சு பாருங்கள். அதனோட உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.